அண்ணா, இந்த ஊர்ல இருந்து வாராகள் பெட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினதுக்கு பிறகு, இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினதுக்கு பிறகு, பெட்டாவில இருந்து சில இடங்களுக்கு போறதுக்கு பஸ் ரூட் தெரியாம தடுமாறுவாங்க. அவங்களுக்கு பஸ் ரூட் கொஞ்சம் சொல்லிடுமா? கேளுங்க, சொல்றேன். ஐடென்டி கார்டு ஆபீஸ், பாஸ்போர்ட் ஆபீஸ், இந்த ரெண்டுக்குமே என்ன பஸ் ரூட்? 171. ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு என்ன பஸ் ரூட்? ஏர்போர்ட்டுக்கு 187 போலாம். இந்த கல்வி அமைச்சு இசுரூபாய, அதுக்கு போறதுக்கு என்ன பஸ் ரூட்? இசுரூபாயா 103 எடுத்து பொரளைக்கு வந்து 174 எடுத்தா சரி. இந்த சின்ன பிள்ளையில கூட்டி எடுத்துட்டு வருவாங்க இந்த ஜூவுக்கு கண்டு வரதுக்கு. இந்த தெய்வல ஜூவுக்கு போறதுக்கு என்ன பஸ் ரூட்? ஜூவா 100, 101 அலறி தெய்வலையில் இறங்கி, தெய்வல சந்தியில் இறங்கி பிறகு கரகம்பிட்டிய. இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு தானே, அங்க போறண்டா என்ன பஸ்ல ஏறினா போலாம்? பெட்டால இருந்து 138 எடுத்து டவுன் உள்ள இறங்கி நடக்க வேண்டியதுதான். இந்த பென்ஷன் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு தெரியுமா? அது எப்படி பஸ்ல, எந்த பஸ்ல போறது? 103, 144, 171 இதுல எது வேணாலும் ஏறுங்க. ஏறி பஞ்சிகாவத்தில டவர் ஹோலுக்கு முன்னால் இறங்கிட்டு நடந்து போனா சரி. இந்த லைசன்ஸ் பிரச்சனையோட சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு என்ன பஸ் ரூட்? 120 வாசல்லே இறக்குவாங்க. இவ்வளவுக்கு சொல்றீங்கானே, இந்த கொழும்பு சுத்தி பாக்குறதுக்கு எதுவும் பஸ் இருக்கா? மத்தியான சோறை கட்டிட்டு 155 ஏறினா சுத்தி சுத்தி காட்டுவாங்க.